கன்னியாகுமரியில் தொடர் மின்வெட்டு குறித்து ஒருவர் புகார் அளித்தபோது அமைச்சரிடம் சென்று கேளுங்கள் என்று மின்வாரிய அதிகாரி கூறிய ஆடியோ வைரலாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நேற்று மதியம் முதல் 20-க்கும் மேற்பட்ட முறை மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் ஒருவர் களியக்காவிளை மின்வாரிய அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு தொடர் மின்வெட்டு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அமைச்சரிடம் சென்று கேளுங்கள் என்று மின்வாரிய அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்த ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது. மேலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், இங்கெல்லாம் கரண்ட் இல்ல சார். மொத்தமா கரண்ட் இல்ல, பவர் கட் வச்சிருக்காங்க. டைம் வந்து இல்ல மாட்டீங்களோ சார்? இப்போ எவ்வளவு இப்போ வரும் கரண்ட்? 7:30 வரும்னு சொன்னாங்க, வந்தாதான் சொல்ல முடியும். இவி தானே சார்? இது இவி ஆபீஸ் தானே? ஆமா ஆமா. உங்களுக்கே தெரியாதா பவர் கட்டு? நமக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட நம்ம ஒழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நம்ம கரண்ட போன வரவோ மருந்தம் கோட்டல விழிச்சு கேக்கும்போ அவங்க சொல்லுவாங்க 7:30 வரும்னு சொன்னாங்க. சரி சரி சார், இல்ல நம்ம அதை கேட்க கட்டிருக்கேன்னுள்ள நமக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன்னு. ஓ, அப்ப இதை யார்ட்ட கேட்டோம் சார்? கரெக்டா தெரியும். யார்கிட்ட கேட்டானா, மந்திரி மார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இன்ன கம்ப்ளைண்ட்னால கரண்ட் குறவு, அதனால இத்தனை மணிக்கூறும் மாத்தி மாத்தி வைப்பாங்கன்னு சொல்லுவனு, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். மருதங்கோட்டில இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஓ, சரி சார், சரி சார், ஓகே, சூப்பர் சார்.